சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெகுலர் மெடிக்கல் செக்கப்புக்காக யூஎஸ்க்கு போகிற வீடியோவையும் அவர் தோஹா ஏர்போர்ட்டில் ஒரு ரசிகருக்கு படையப்பா ஸ்டைலில் ஷல்யூட் அடிக்கிற அந்த வீடியோவையும் தான் நீங்கள் பார்த்தீங்க ஏற்கனவே அண்ணாத்த ஷூட்டிங்கில் ரெண்டு மூணு பேர்த்துக்கு கொரோனா வைரஸ் பரவிருந்த நேரத்தில் இவருக்கும் செக்கப் பண்ணாங்க ஆனால் அவருக்கு கொரோனா வைரஸ் இருக்கலை இருந்தாலும் ப்ளட் ப்ரெஷரில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அப்பயே இவர் யூஎஸ் போயிட்டு மெடிக்கல் செக்கப் பண்ண வேண்டியிருந்தாலும் கொரோனா வைரஸ் யூஎஸ்லேயும் சரி இந்தியாவிலேயும் சரி அதிகமாக இருந்ததுனால போக கிடைக்கல இப்போ யுஎஸில் ரொம்பவே குறைஞ்சிட்டு வந்துருச்சு அதே நேரம் இந்தியாவிலேயும் இப்போ செகண்ட் வேவ் கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கிறதுனால அதோட இவரும் வேக்சின் எடுத்துட்டார் அப்படின்றதுனால இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஎஸ் போக முடிவு பண்ணியிருக்காரு இவர் யுஎஸ்சில் ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் தங்கியிருந்து மெடிக்கல் செக்கப்லாம் முடிச்சுக்கிட்டு இந்தியா திரும்பி வர இருக்கார் இவர் நல்லபடியாக இந்தியாவுக்கு திரும்பி வரணும்னு இப்போயே தலைவர் ரசிகர்கள்லாம் பிரார்த்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இவர் யுஎஸ்கு போகிற நேரம் ட்ரெஸ் பண்ணியிருந்த அந்த டி ஷர்ட் வந்து இதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஐஎஸ்எல் ஓப்பனிங் செரிமணி நேரம் இவர் ட்ரெஸ் பண்ணியிருந்த அதே ஷர்ட் தான் அப்படின்றத கவனித்த இவரோட ரசிகர்கள் இது வந்து தலைவரோட சிம்ப்ளிசிட்டிக்கு இன்னொரு சான்று அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கவிஞர் வைரமுத்துவும் யுஎஸுக்கு போகிற சூப்பர் ஸ்டார் நலம் பெற்று இளமையுற்று நாடு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காரு அந்த ட்வீட்டை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க இது போன்ற அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க ஹாய் லெட் ஸ்டாக் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ